Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து இந்த கொரோனா காலத்தில் வந்து பேங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுத்த வீட்டு லோனாக இருக்கட்டும் இல்லை ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் இல்லை கார் லோன் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் வந்து கட்டுறதுக்கு இஎம்ஐ தவணை வந்து நம்மளுக்கு டைம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு த்ரீ மந்த்ஸு இப்போ அந்த டைம் வந்து ஆகஸ்டோட முடிஞ்சிருச்சு பட் வந்து நிறைய பேர் வந்து எங்களால கட்ட முடியல இது வட்டிக்கு மேல வட்டி வருது அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து இந்த வட்டியெல்லாம் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி போடும் பொழுது அப்போ உச்சநீதிமன்றத்துல வந்து ரிசர்வ் பேங்க் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் வரையும் தள்ளி போடுறதுக்கு வந்து நாங்க முடியும் ஆனால் வட்டியை வந்து தள்ளுபடி பண்ணுறது அப்படின்றது நாங்கள் யோசிச்சு சொல்கிறோன்ற மாதிரி இப்போதைக்கு போயிருக்கு ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு போகும் இதனால பேங்க்கில் வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இப்போ பேங்கிங் செக்டர் ஷேர்ஸ் எல்லாம் வந்து டவுனாக வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு நம்ம கூட உத்தம் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து ஒருத்தருக்கு லோன் கொடுத்துருக்குறாங்க லோன் கொடுத்துருக்குறாங்கன்னா அவர் கஷ்டப்படுறாருன்னு சொன்னால் அதுக்கான வசதி பண்ணி கொடுக்கலாம் பட் வட்டியை தள்ளுபடி பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் அக்செப்டபுள் அப்படி பார்த்தா பேங்குன்றது என்னது இட் இஸ் அ மிடில் மிடில் மேன் அவங்க இந்த சைடில் வந்து வட்டிக்கு வாங்குறாங்க வாங்கி இந்த சைடு வட்டி கொடுக்குறாங்க ரைட் இங்கே வந்து அஞ்சு பர்சன்ட் அஞ்சரை பர்சன்ட்டுக்கு வாங்குறாங்க இங்கே வந்து எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் நம்ம கொடுக்குறாங்க நம்ம வந்து அதை தான் பார்க்குறோம் பட் நடுப்புரை வந்து ஒரு பேங்க்கன்றது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ரெமிசஸ்ஸு அதுக்கான கம்ப்யூட்டரு சாஃப்ட்வேரு ஆளுங்க இது எல்லாமே இருக்குது ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு ஒன்று இருக்குது ப்ளஸ் கவர்மெண்ட்டோட ரூல் பிரகாரம் ஆர்பிஐ ரூல் பிரகாரம் நூறுரூவா வாங்குறாங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வந்து அவங்க அங்கே கட்டிடுறாங்க கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டியில் தான் பண்ணி ஆகணும் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கும் போதும் இவங்க வந்து வட்டி இங்கே ஜாஸ்தி வாங்கினா தான் அது வந்து மேனேஜ் ஆகும் இன்றைக்கி ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது வாங்குகிற கேஷ் ப்ளஸ் எல்லா எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்து அவங்க வந்து ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அந்த ரெண்டு பர்சண்ட்டில் தான் இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி என்ன எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட செலவுகள் ப்ளஸ் ஆர்பிஐயில் வச்சுருக்க டிபாசிட் கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே வந்து அந்த ரெண்டு பர்சன்ட்டில் தான் பார்த்தாகணும் ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் இந்த ரெண்டு ரெண்டரை பர்சன்ட்டில் தான் என்பிஎவும் பார்த்தாகணும் வரா கடன்கள்லாம் நிறையா இருக்குது அதையும் இதுக்குள்ளே தான் நீங்கள் கப்பங்கட்டியாகணும் சோ அப்படி இருக்கும் இருக்கும்போதும் எப்படி இந்த டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் பண்ண முடியாது ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் பண்ண முடியாது அண்ட் இட் இஸ் அ நேஷனல் வேஸ்ட்னு தான் நம்ம சொல்லணும் இதுல வந்து கேஸ் குடுத்திருக்கிறவங்க வந்து எப்படி கொடுத்திருக்காங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை போயிடுச்சு ரைட் சோ எங்களால எப்படி கட்ட முடியும் இது வந்து தவறான கேள்வி ஓகே ஒன் ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் இன்ஃபேக்ட் ஒரு 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 நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால் இந்த வட்டி பணம் பூரா இப்போ வந்து ஒரு 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 கோடி மக்கள் வந்து லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடி மக்களில் வந்து மேபி ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை போயிருக்கலாம் இல்லை மூணு லட்சம் பேருக்கு வேலை போயிருக்கலாம் மீதி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு லட்சம் அவங்களுக்கெல்லாமே சேர்த்து நம்ம வந்து வட்டி தள்ளுபடி பண்ணுற மாதிரி ஆயிடுது ஒன் சப்போஸ் இதுதான் வந்து இவ்வளோ நாள் நம்ம ஊரில் நடந்துக்கிட்டு இருந்த விஷயம் ஒரு லோன் தள்ளுபடி பண்ணால் போனால் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு லோன் தள்ளுபடி பண்ணுங்க தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா எத்தனை பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஊர் அரசியல்வாதிங்க கடன் தள்ளுபடின்ற பேரில் வந்து ஒரு இன்ஸ்டியூஷனை அழிச்சிகிட்ருக்காங்க அவங்க சொந்த கேஷை ஒருத்தர் கொடுத்துருந்தால் தள்ளுபடி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்டேஜில் சப்போஸ் இது வர வராத காசு இது பண்ணால் வேறு மாதிரி ஆகிடும்னு சொன்னால் தான் சரி போன்னு சொல்லி விட்டு கொடுக்குறாங்க அண்ட் ப்ராபப்ளி தட் இஸ் வெரி லெஸ் தென் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் இந்தியாவில் இருக்கிற மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து ஆல்மோஸ்ட் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட்டுக்கான இது ஸோ இது வந்து இது வந்து ஒரு ஒரு ராங் வே ஆஃப் டூயிங் திங்ஸ் இதுதான் ரகுராம் ராஜன் வந்து மறுபடி மறுபடியும் சொல்லிகிட்டு இருந்தார் எஸ் ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் தள்ளுபடி பண்ணுறதுன்றது ஒரு தவறான எக்ஸாம்பிள் ஆகிடும்ன்றது ஒன் இதே ஒரு 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 எக்கானமிஸ்ட்டாக இருக்கிறாங்க இல்லை சீரியஸாக திங்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ கடன் வட்டி தள்ளுபடி பண்ணுறாங்களோ அந்த கேஷ் மட்டும் எடுத்து வச்சு நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அதனால எத்தனை பேர்த்துக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இட்ஸ் அ கான்ட்ரா திங்கிங் பட் இதுதான் வே டு கோ ஃபார்வர்ட் இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஒரு ஆறு மாசத்துக்கான வட்டி நான் தள்ளுபடி பண்ணா அவங்க வந்து சர்வைவ் ஆயிடுவாங்களா தென் வாட் இஸ் த பர்பஸ் இந்த சிறு துளி வட்டிகள் பல லட்சம் பேத்துக்கிட்ட இருக்கிற கேஷ் எடுத்தால் இந்த இன்வெஸ்ட்மென்ட் குட் யூஸ் பார் சம்திங் எல்ஸ் வேற ஏதாச்சும் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிதான் திங்க் பண்ணிட்டு போறது வழி இது வந்து தள்ளுபடி பண்ணுறதுல அர்த்தம் கிடையாது ஓகே சார் இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் வந்து ஆர்பிஐயும் மத்திய அரசும் சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ்க்கு வரையும் எங்களால் வந்து இந்த இது வந்து இஎம்ஐ செலுத்துறது தள்ளி வைக்க முடியும் அப்படின்னு இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அவங்க வந்து ஒரு பத்து வருஷம் லோன் வாங்குறாங்க நான் எதிர்பார்த்த மாதிரி பிஸ்னஸ் போகல எனக்கு வந்து லோன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுனா ஓகே இந்த அடுத்த ரெண்டு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் லோன் கட்டாதீங்க வட்டி மட்டும் கட்டுங்கள் க கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு வாங்கிக்கலாம் அப்படி வாங்குறவங்க தான் இருக்கிறாங்க இதுதான் வந்து ரீஸ்ட்ரக்சரிங்னு வாங்க ரீஸ்ட்ரக்சரிங் இஸ் அலௌட் அது பிஸ்னஸ் ஆகட்டும் லோன் ஆகட்டும் அதுதான் வந்து மனிதா ஹியூமன் இது ஹியூமனிட்டி அங்கே தான் வந்து கவர்மெண்ட் வந்து கேன் சப்போர்ட் தள்ளுபடி பண்ணுறதுல வந்து அர்த்தம் கிடையாது ஓகே சார் இப்போ ஒருவேளை வந்து இந்த மாதிரி தள்ளுபடி பண்ற நிலைமை வந்தால் பேங்கோட நிலைமை என்ன ஆகும் ஏன்னா சொன்னா கவர்மெண்ட் வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வராங்க பேங்க் வந்து இந்த சைடு வட்டி கொடுத்தாகணும் ஏன்னா நம்பி நம்பிதான் வந்து நிறைய பேர் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க நீ வட்டி கொடுக்கலன்னு சொன்னா அதுக்குமா அர்த்தம் கிடையாது ஸோ அப்போ எல்லாரும் எடுக்கிற எப்படி எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா சான்சஸ் நிறைய இருக்கு அப்படிதான் விஜயா பேங்க் காணாம போச்சு அப்படிதான் வந்து எஸ் பேங்கோட நிலைமை ஆச்சு எஸ் பேங்க் ஓகே எஸ் பேங்க் விஜயா பேங்க்ல எல்லாமே வந்து என்பிஎஸ் நிறைய வந்துச்சு இன்ஃபேக்ட் விஜயா பேங்க் வந்து ஆனதுக்கு ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் வாஸ் ஆந்திரா கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணிச்சு கடன் தள்ளுபடி பண்ணிச்சு இப்போ நீ தள்ளுபடி பண்ணிக்கப்பா ஆனால் பேங்க் கொடுக்க வேண்டிய கேஷ் கொடுத்தாங்கன்னுல அந்த கொடுக்கறதுல வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு உங்களுக்கு

ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக இதை வந்து அப்ரோச் பண்ணிட்டு போனால் எல்லாமே வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்க விஷயம் வந்து பெட்ரோல் பாகிஸ்தானில் வந்து ரூபா தான் நம்ம ஊரில் ரூபான்றோம் சாரி எண்பது ரூபான்றோம் ஸோ அது எங்கேருந்து வருதுன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் இங்கே வெறும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் டேக்ஸ் கட்டுறாங்க மீதி தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் என்ன பண்ணுறாங்க சோ எங்க வந்து வசூல் பண்ணா இது மாதிரி தான் வசூல் பண்ணி வரணும் பெட்ரோல்ல வந்து டீசல்ல இருந்தா வசூல் பண்ணி வரணும் ஓகே சார் இப்போ நீங்க இதை வந்து சொல்றீங்க ஓகே ஆனா எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இருக்கும்ல சாதாரணமாக நாங்க நார்மலா இருக்க மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்க கிட்ட வந்து நீங்க வடியை வாங்குறீங்க அப்படினுட்டு மக்கள் கேட்பாங்க யாரு விஜயமல்லையா இவங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க வந்து அது வந்து போனுக்கு எல்லாம் வந்து விட்டுறாங்க அது வந்து 420 யாருமே ஓடல கேஸ் நடத்திட்டு தான இருக்காங்க கேஸ் நடத்திட்டு தான் இருக்காங்க அவர் வந்து காசு கொடுக்கிறதுக்கு ரெடின்றாரு காசு வேணாம் நீ மொதல் உள்ளே வான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னு சொன்னால் நான் வந்து ஒன்று திருடுறேன் சரியா போலீஸ் பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே நான் திருப்பி கொடுத்துட்டேன் இப்போ நான் திருடுறேன்னா இல்லையா திருடன்தான் அதுக்கான தண்டனை வந்தாகணுமா இல்லையா அதான் பண்ணுறாங்க நான் காசை திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னால் அர்த்தம் கிடையாது நான் தான் காசு திருப்பி கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது அர்த்தம் கிடையாது இது மாதிரி நாலு பேர் அரஸ்ட் ஆகி உள்ளே உட்காந்தாதான் அந்த பயம் வரும் இன்னைக்கு வந்து ஏன் வந்து கம்பெனிஸ்லாம் வந்து ஓடி அடிச்சு பிடிச்சி அவனோட சொத்தை விற்று கடனை கட்டிட்டு இருக்காங்க ஏன்னு சொன்னா இன்சால்வென்சி வந்துருச்சு இன்சால்வென்சி வந்துச்சுன்னா நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பேங்க் வந்து கம்பெனியை வந்து அசட்டை வந்து கம்ப்ளீட்டா எடுத்துக்கலாம் அந்த அசெட்டை எடுத்து வித்துடலாம் வெளியில ஓகே எஸ்ஆர் ஸ்டீலு முப்பது லட்ச ரூபா கட்ட முப்பதாயிரம் கோடி கட்ட சொன்னாங்க கட்ட முடியாதுன்னு அடம் முடிச்சிட்டு அவனோட ஆக்சுவல் அமௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் குரோஸ் ஜப்தி நோட்டீஸ் வந்து இவங்க விற்க போனோன்னே அவன் ஓடி வரான் என்கிட்ட கையில் காசு இருக்கு நான் ஆனால் முப்பதாயிரம் சரி நாற்பதாயிரம் கோடி கட்டுறேன் முப்பதாயிரம் கோடி கட்டுறேன்னு அதுக்குள்ளே தீர்ப்பு வந்து இட் இஸ் ஆல்ரெடி குவான் டு சுனில் மிட்டல் சாரி அனில் லக்ஷ்மி மிட்டலுக்கு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நான் ஃபுல்லாக ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கட்டுறதுக்கு ரெடி நீங்கள் ஏன் நாற்பத்தெட்டாயிரம் கோடி கொடுக்குறீங்கன்ற முப்பதாயிரம் கோடி இவங்கள்ட கொடுத்தப்ப வாங்கலை இன்னைக்கு அந்த சொத்து என் கைவிட்டு போகுதுன்னு சொன்னால் வரத்துக்கு ரெடி ஏன் இன்னைக்கு ஜேபி அசோசியேட்ஸ் வந்து அவங்களோட சிமெண்ட் ஃபேக்ட்ரியை விற்றுட்டு கடன் கட்டுறதுக்கு ரெடி இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் இன்சால்வென்சி ஸோ ரெண்டு இடத்துல இது மாதிரி நடந்தால்தான் அடுத்தது வந்து சீரியஸாக கட்டுறதுக்கான விஷயம் இருக்குது நிஜமாவே உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வழி இருக்குது தெர் இஸ் அப்ரோச் இஸ் அவைலபிள் பட் இருக்கிற ஒரு லட்சம் பேர்த்தில் வந்து நாலு பேத்துக்கு ப்ராப்ளம் இருக்குல்ல ஒரு ஆயிரம் பேத்துக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா மீது எல்லாத்துக்கும் சேர்த்து தள்ளுபடி பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் அக்செப்டபுள் மீன்ஸ்

பேங்கிங் செக்டர்லாம் வந்து எப்படி போகும் அதையும் சொல்லிடுங்க சார் பேங்கிங் செக்டார் எப்படி பேங்கிங் செக்டரில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது போக போக இன்னும் வட்டி கம்மி தான் ஆகும் மக்கள் வந்து வெறும் வட்டியை நம்பி உட்காந்து சாப்பிட்றது வந்து காலம் குறைய போகுது இன்ட்ரஸ்ட் ரேட் இந்தியால வந்து லெஸ் தென் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் வரும் ரொம்ப நாள் கிடையாது திடீர்னு இப்ப வந்து கவர்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுங்க இப்போ எப்படி எல்லாத்தையும் ஓப்பன் பண்றாங்க அதே மாதிரி ஃபைனான்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா வட்டி இந்த ஊர்ல இருக்கிற வட்டிலாம் வந்து ரொம்ப கம்மியாகும் அது வந்து எஃப்டி ஆகட்டும் இல்லை நீங்க லோன் வாங்குறதும் ஆகட்டும் அதுவும் வந்து கம்மியாகும் ஸோ இதுக்கான இது எல்லாமே வந்து கம்மியாயிடும் அப்படின்னு மாறத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து எஃப்டியோட ரேட் வந்து லெஸ் தென் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்டா இருக்கும் இப்பயே வந்து எஸ்பிஐலாம் வந்து நீங்க ஒரு கோடிக்கு மேல போடுறான்னு சொன்னா மூணுக்கு மேலே கொடுக்கறது கிடையாது அப்ப அப்ப இதில் வந்து எல்லாருமே எஃப்டின்றது வேற ஏதாச்சும் நடத்தி ஆகணும் அடுத்து வாங்கி கொழப்பு நடத்த முடியாதுன்றது காலம் போயிடுச்சு அந்த எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் காலம்லாம் போயிடுச்சு ரியாலிட்டி இஸ் த்ரீ பர்சன்ட் டூ பெர்சன்ட் நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க யோசிச்சு ஆகணும் ப்ராபிளி நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரலாம் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம் சம் யூ ஃபார் இந்த மாதிரி இத பத்தி இன்னும் நம்ம அடுத்த புரோகிராம்ல வந்து விரிவா பேசலாம் சார் வட்டி விகிதங்கள் வந்து குறைய போகுது அப்படின்றீங்க இப்ப அடுத்து மாற்று வழி என்ன அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பேசலாம் இதுக்கு வந்து இப்போதைக்கு இந்த பேங்க் பிரச்சனையில வந்து இந்த மாதிரி விஷயங்களா செஞ்சா ஓரளவு யூஸ்புல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த டாபிக் வந்து எடுத்தோம் இல்லையா இந்த மாதிரி பேங்கிங் அந்த டாபிக் எடுத்தது எப்படின்னா எதுக்காகன்னா ஸோ இப்படி வந்து ஒருவேளை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து வட்டியெல்லாம் தள்ளுபடி பண்ணலான்ட்டு வந்துட்டு அப்போது பேங்கிங் செக்டரோட நிலைமை எப்படி இருக்கும் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பேங்க் ஸ்டாக்ஸோட இதெல்லாம் வந்து இறங்கிடுமா இப்படிலாம் பல சந்தேகங்களுக்காக தான் இந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்தோம் ஓகே இது ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி வட்டி விகிதங்கள்லாம் குறைய போகுது அது வந்து குறைஞ்சதுன்னா நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம் சீனியர் சிட்டிசன்லாம் நிறைய பேர் கூட்டு வச்சுருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்